அட்ரஸ் இது June 26 நிஃப்டி 50 ஃபைவ் மினிட் ஷார்ட் இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். நேற்று மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்தது 18750 18650. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் 18682 இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் பாருங்கள், ரெட் கேண்டில் இதோட ஹை 18693 பேர்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல புல் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில் மூணாவது கேண்டிலில் மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுது இந்த 18693. ஸோ இந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா நம்ம லாங் போகணும், ஃபெயில் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஃபெயில்டு, இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் இந்த பேட்டர்னை பார்த்திங்கன்னா டபுள் டாப், அதுவும் லோவர் ஹை. இந்த இந்த க்ரீன் கேண்டில் ரெண்டையும் பாருங்கள், இது வந்து ஒரு லோவர் ஹை, இது ஓவர் ஷூட், ரெண்டு ஓவர் ஷூட். ஸோ லோவர் ஹை டபுள் டாப்பில் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நேற்று நம்ம அனாலிசிஸில் பார்த்தோம் 18650 அப்படிங்கிறது எவ்வளோ க்ரூஷியலான லெவலுங்கிறது, அதனால் 18650 கீழே போனால் தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். இது நேற்றுள்ள சப்போர்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு புஷ், 1 2 3. ஸோ இதில் விக்கை பார்க்காம நீங்கள் பாடியை மட்டும் பாருங்கள், கேண்டிலோடது லோவர் லோ பார்த்தீங்களா, இந்த இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே வந்து நிற்கும். ஸோ இங்கே மூணு புஷ் முடிஞ்சது, பேர்ஸ் வந்து மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த 18650 பிரேக் பண்ண, ஃபெயில்டு. 1 2 3 ஒரு ஸ்லாண்டிங் ட்ரிபிள் பாட்டம். ஹரிசோண்டலாக பார்த்தாலும் நீங்கள் நேற்றுள்ள கன்சிடர் பண்ணிங்கன்னா 1 2 3. ஸோ ட்ரிப்புள் பாட்டம், இந்த ட்ரிப்புள் பாட்டமுக்கு அப்புறம் ஐதர் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் இல்லை டீப்பான ஒரு புல் பேக் வரும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டு ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் இந்த மாதிரி டைட் ரேஞ்சஸில் எடுக்காதீங்க ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் மேலே ஒரு ட்ரெண்டு போய் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து கீழே ஒரு ட்ரிபிள் பாட்டம் போட்டு இந்த மாதிரி மல்டிபிள் ரிவர்சல் நடந்தனா அன்னைக்கு ட்ரெண்டிங் டேயாக மார்க்கெட் இருக்காது, மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புல் பேக் அழகாக கிடச்சிருக்கு, பட் இந்த இடம் ரொம்ப டைட், வெரி க்ளோஸ் டு ஓப்பன் ப்ரைஸ், அதனால் இந்த இடத்துல ட்ரேட்ஸ் வேணாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டிலில் பேர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க மறுபடியும் அதே லெவலில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ப்ரைஸை 18693. இங்கே 1 2 3 இவங்க பேர்ஸ் ட்ரிபிள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த விக்கை மட்டும் பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளாக் போல் மாதிரி இங்கே தெரியுதுல்ல, ஸோ இந்த ஃப்ளாக் போல் மாதிரி போட்டு அப்படியே மேலே கண்டினியூ பண்ணலாம் நினச்சாங்க, ஆனால் பேர்ஸ் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிப்புள் டாப் ஃபார்ம் ஆன இடம் எங்கன்னா, இங்கே ஒரு லோவர் ஹை பார்த்தோம்ல, அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம்தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு லோவர் லோ பார்த்தோம்ல, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணால் இதுதான் பேர்ஸோட பிளான், ஒரு பேர் சேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் அப்படியே டவுனாக கொண்டு போகலான்னு நினச்சிட்ருந்தாங்க. இந்த இடத்துல ட்ரிப்புள் டாப் ஃபார்ம் ஆன இந்த கேண்டலில் என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகலை. இந்த அப் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதான் நம்ம ஷார்ட் பண்ணணும், அதுதான் சேஃப். ஸோ இந்த கேண்டிலில் பிரேக் ஆகலை, அடுத்த இந்த கேண்டிலில் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சேஃப் என்ட்ரி. அதுவும் இல்லாமல் இப்போது மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஸோ லோவர் லோ லோவர் ஹை. ஸோ இது வந்து ஒரு பேர் சேனலில் தான் ப்ரைஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல சேஃபாக நம்ம ஷார்ட் பண்ணலாம். டார்கெட் வந்து டேஸ் லோ, இந்த கேண்டிலோட க்ளோஸ் அல்லது விக், இது ரெண்டில்
இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடணும் சேஃபாக. இந்த கேண்டில் வர வெயிட் பண்ண வேணாம், இந்த ஓப்பன் ப்ரைஸில் நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். இங்கே மறுபடியும் பேர்ஸ் இந்த இன்றைக்கி காலையில் ஃபோர்ஸாக வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண நினச்சாங்கல்ல, அதே மாதிரி திரும்பவும் வந்தாங்க. பட் ஸ்டில் பிரேக் பண்ண முடியல, ஒரு சின்ன ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு தான், மறுபடியும் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரிப்புள் பாட்டம் ஃபார்ம் ஆன மாதிரி இங்கே ஒரு மைக்ரோ ட்ரிப்புள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு. 1, 2, 3 இங்கே நம்ம என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது, ஏன்னா இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த டவுன் ட்ரெண்ட் லைன். நீங்கள் போட்டு நீங்கள் இந்த சின்ன கேப்பில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், எப்போவுமே சேஃபான ட்ரேடை மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆன்டிசிபேட் பண்ணி இங்கே நம்ம என்ட்ரி போடக்கூடாது, பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல க்ளீனான ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டலில் என்ட்ரி போடலாமான்னா போடக்கூடாது, ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இதுவரை வைக்கணும், ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ். ஒரு வேளை ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணி அழகாக வந்து நிற்கிது நிஃப்டி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுன் ஆகி இங்கே இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த பேர் சேனலுக்கு உள்ள இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, இந்த சேனலுக்குள்ளே வரல ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 750 செக் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் பண்ண முடியலனா மேலே போய் அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்னையோட நிஃப்டி அனாலிசிஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.